ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் சிவராஜ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மார்ச் 12க்கான நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி டைரக்ஷன் பார்ப்போம். சிங்கப்பூர் நிஃப்டியை பொறுத்தவரை ஒரு நல்ல புல்லிஷ் மார்க்கெட் தான் இருக்கும். அதாவது மார்ச் 11 மணி 1 பொறுத்தளவு மார்க்கெட் 15383 இருக்கான். ஸோ நேற்று நம்ம மார்க்கெட் க்ளோசிங்கை பொறுத்தளவு 15164 க்ளோஸ் வச்சுருக்கான். ஸோ அதை காட்டிலையும் மார்க்கெட் 200 பாயிண்ட் மேலே தான் இருக்கான். ஸோ நாளைக்கு நமக்கு கேப் அப் கொடுக்குறதுக்கான பாசிபிலிட்டி கொஞ்சம் இருக்குது. ஸோ ஃபர்தராக மார்க்கெட் எவ்வளோ தூரம் போகலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் ஹையிலிருந்து நான் ஒரு ப்ரீவியஸ் லோக்கு ட்ரா பண்ணுறேன். மார்க்கெட் மேஜர் லெவலான 15320 பிரேக் அவுட் கொடுத்துட்டான். ஸோ ஃபர்தராக மார்க்கெட் எவ்வளோ தூரம் போகலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய நாட்களில் 15562 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஓகே, நம்ம மார்க்கெட் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நிஃப்டியை பொறுத்தல எவ்வளோ தூரம் போகலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் ஹையிலிருந்து நான் ப்ரீவியஸ் லோக்கு ட்ரா பண்ணுறேன். மார்க்கெட் உங்களுக்கு 15168 க்ளோஸ் வச்சுருக்கான். ஸோ மேஜர் ரெசிஸ்டன்ஸை பொறுத்தளவு உங்களுக்கு 15321. ஸோ அதை நான் மென்ஷன் பண்ணுறேன். ஒன்ஸ் மார்க்கெட் 15321 பிரேக் அவுட் கொடுத்தோன்னா உங்களுக்கு 15471 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இருந்தாலும் மைனர் லெவல்ஸ் நம்ம பார்க்குறப்ப, ஸோ நான் மைனர் ஸ்விங்கை கால்குலேட் பண்ணுறேன். இந்த ஹையிலிருந்து இந்த லோக்கு நான் ட்ராப் பண்ணுறேன். மார்க்கெட் உங்களுக்கு இமீடியட் ரெசிஸ்டன்ஸை பொறுத்தளவு 15226. நாளைக்கு கேப் அப் கொடுத்ததுன்னா உங்களுக்கு 15273 ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஒன்ஸ் மார்க்கெட் அங்கே ஓப்பன் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இமீடியட் டார்கெட் 15331. ஒன்ஸ் மார்க்கெட் 15331 பிரேக் அவுட் கொடுத்துட்றேன், உங்களுக்கு அடுத்த டார்கெட்டை பொறுத்தளவு 15384 போகலாம். அதாவது இன்ட்ராடே டார்கெட் இது. ஸோ டவுன் சைடை பொறுத்தளவு எவ்வளோ தூரம் வரலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு மைனர் ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணலாம். லைக் எந்த மாதிரினா, ஸோ இந்த லோவிலிருந்து நான் இந்த லோவை கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இது உங்களுக்கு மார்க்கெட் கீழே வரும் பட்சத்தில் இது ஒரு உங்களுக்கு மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, பேங்க் நிஃப்டி இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு மார்க்கெட் இந்த சேனலை பிரேக் அவுட் கொடுப்பு. ஸோ இது உங்களுக்கு ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். மார்க்கெட் இந்த சேனலை பிரேக் அவுட் கொடுத்தா ஃபர்தராக எவ்வளோ தூரம் போகலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் இந்த ஹையிலிருந்து இந்த லோகு ட்ரா பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு சேனலுக்கான டாப் வந்து உங்களுக்கு 36485. மார்க்கெட் 36485 பிரேக் அவுட் கொடுத்ததுன்னா உங்களுக்கு 36681 போகலாம். மார்க்கெட் அதையும் பிரேக் அவுட் கொடுத்ததுன்னா உங்களுக்கு 36983 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஓகே, இதுக்கு சப்போர்ட்டிவாக ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி அண்ட் HDFC பேங்க் எப்படி இருக்கான்னு சொல்லி பார்த்துடலாம். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியை பொறுத்தளவு கரண்ட்லி உங்களுக்கு ஒரு ஃப்ளாட் ஸ்ட்ரக்சரில் இருக்கான். லைக் எந்த மாதிரினா, 0 A B and C, அகைன் A B and C. ஸோ இந்த ஸ்ட்ரக்சரில் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. மார்க்கெட் இந்த கன்சல்டேஷனை பிரேக் அவுட் கொடுத்ததுன்னா அடுத்த டார்கெட்டை பொறுத்தளவு 2254. மார்க்கெட் அதையும் பிரேக் அவுட் கொடுத்ததுன்னா உங்களுக்கு மினிமம் 2308 வரைக்கும் போகலாம். ஓகே, HDFC பேங்க் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தலாம். HDFC பேங்க்கை பொறுத்தளவு ஒரு நல்ல கன்சல்டேஷன் ஃபேஸில் தான் இருப்பேன். ஸோ இதுக்கான ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் பார்க்குறப்ப, ப்ரீவியஸ் லோ அண்ட் ப்ரீவியஸ் ஹை. ஸோ மார்க்கெட் எக்ஸாக்டாக அந்த 38 ஜோனில் தான் இருக்கான். ஸோ மார்க்கெட் இந்த 38 ஜோனை பிரேக் அவுட் கொடுத்தா தான் ஃபர்தராக கீழே வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதர்வைஸ் மார்க்கெட் இது நல்ல ஒரு டிமாண்ட் ஜோனாக கன்வெர்ட் ஆகி ஃபர்தராக மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இதுக்கான இமீடியட் டார்கெட்டை பொறுத்தளவு 15.97. மார்க்கெட் அதை பிரேக் அவுட் கொடுத்ததுன்னா உங்களுக்கு மேஜர் லெவலான 16.55 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஓகே, இந்த வீடியோவில் எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வரக்கூடிய வீடியோ ஃபர்தராக பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.